लहलाना तो खैर हमारे जमाने में भी नहीं होता था। அன்னமே உனது அழகினில் கண்படும் முன்னமே உனது நிழலுக்கும் திரையிடவோ தேவி உன் தேவி நான் தானே அழகிய வேலி பொன்வேலி நீதானே அன்பனே எனது அழகினில் கண்படும் முன்னமே எனது நிழலுக்கும் திரையிடவோ தேவி என் தேவி
என்ன விசேஷம் சொல்லவே சார். அது நம்ம கேர்ள் ஃபிரண்ட் உனக்கு பிறந்த நாள். அப்படியா? என்னடா வைஃப் தனியா இருப்பாங்களேன்னு நினைச்சு ஃபீல் பண்றியா? நான் ஒருத்தர் இருக்கல, நான் பாத்துக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் பழகிட்டு தான்டா உங்ககிட்ட. போடா. அவருக்கு பெயின் அதிகமா இருந்தா இதுல இருந்து ஒரு மாத்திரை டாக்டர் கொடுக்க சொன்னாரு. அதிகமா சாப்பிட்டா ஆபத்துமா? அவங்க ரெண்டு பேரும் கையும் களவுமா பிடிக்கிற வரைக்கும் நாம பொறுமையா தான் இருக்கணும். அந்த பில்ல மேனேஜ்மென்ட் செட்டில் பண்ணிட்டாங்க சிஸ்டர், யூ கேன் டிஸ்சார்ஜ். ஓ டாக்டர். அப்படியே அப்படியே மெதுவா போடுங்க. மெதுவாமா, மெதுவா. மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம்? இப்ப இருக்க நிலைமையில சீனிவாசன் கிராமத்துக்கு அழைச்சிட்டு போறதுதான் நல்லது. என்னது கிராமத்தை கூட்டிட்டு போக போறீங்களா? பின்ன என்னமா, பத்து நாள் தான் ஆயிருக்கு, இதுல ஆயிரக்கணக்கில் பில்லு வந்திருக்கு. ஏதோ கம்பெனி ஏத்துக்கவே சமாளிச்சோம், நம்மால இந்த செலவுகளை சமாளிக்க முடியுமா? என்னங்க இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இந்த நேரத்துல போய் கிராமத்தை கூட்டிட்டு போனோங்கிறீங்களே? என்னமா பண்றது, ஏதோ இருக்கிற டாக்டரை வச்சு பாத்துக்க வேண்டியதுதான். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் கிராமத்துக்கு வரதா இல்ல. இல்லையே, இவ்வளவு புதிவாதமா கிராமத்துக்கு கிளம்ப மாட்டேன்னு சொல்றா. ஒருவேளை லட்சுமிகாந்தனை பார்க்க முடியாம போயிடுமோன்னு நினைச்ச கிளம்ப மறுக்கிறாளா? என்னடா நாங்க பேசிட்டே இருக்கோம், எதுவுமே சொல்லாம இருக்க. நான் சொல்றதுதான் அவரும் சொல்லுவாரு. பொண்டாட்டிங்க முடிவெடுத்து புருஷங்க தலையாற்ற குடும்பம் இல்ல எங்க குடும்பம். வாங்க வாங்க கிராமத்துக்கு போலாம். சரிப்பா, வண்டிக்கு ஏற்பாடு பண்றேன். திருச்சி ஹைவேல 220 கிலோமீட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா வண்டி பிரேக் டவுன் ஆகும். ஆதரவு தேடி அவங்க அலைஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா ஐயா அங்க ஆஜராவார். ஓகே ஓகே சார். கௌரி கண்ணு பாருங்க. ஏன்பா, ஏன் வண்டி நிறுத்திட்ட? வண்டி ஸ்டார்ட் ஆகல சார், கொஞ்சம் பேரண்ட் தரங்க. ஒண்ணு இல்லைங்க, வண்டி ஏதோ நின்னு போச்சு. என்னையா என்ன நேரம் என்னதுப்பா? சார், டெல்கோ கப் கிராக் ஆயிடுச்சு, மெக்கானிக்க தான் கூட்டு வரணும். மாமா, இந்த வரமா. என்னமா? என்ன மாமா? வண்டி நகராதான், மெக்கானிக் வரணும்னு சொல்றம்மா. இப்ப எப்படி மாமா போறது? பாக்குறம்மா, அது ஒரு வண்டி வருதே. சார் 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 சார், லிஃப்ட் கொடுத்தீங்களா? தம்பி நீங்களா? நீங்களா? என்ன சார் இந்த நேரத்துல? சீனு ஊருக்கு கூட்டிட்டு போனோம், வண்டி பிரேக் டவுன் ஆயிட்டுதுப்பா. அப்படியா? சீனவா கிராமத்து கூட்டிட்டு போறீங்களா? யோ யாய, நீ பேஷண்ட கூட்டிட்டு போறல, நல்ல வண்டியா கொண்டு வரதுல? நீங்க கவலைப்படாதீங்க, நான் டிராப் பண்றேன். பாத்து வந்தாச்சுமா, வந்தாச்சு, வீடு வந்தாச்சு. பாத்து சார் பாத்து. மெதுவா படுப்பீங்க. நல்ல நல்ல என்னங்க வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? கொஞ்சம் பொறுத்துக்குங்க, குடிக்க ஏதாவது சூடா கொண்டாட்டுமா? வாங்க தம்பி உட்காருங்க. இல்ல சார், நான் புறப்படுறேன். என்ன உடனே புறப்படுறேன்னு சொல்றீங்க? ராத்திரி தங்கிட்டு காலையில போலாம்ல? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால தான் சொல்றேன். அம்மா, தம்பி புறப்படுறேன்னு சொல்லுது. என்னங்க இது, சாயந்தரத்துல இருந்து டிரைவ் பண்ணிருக்கீங்க, இப்ப மணி 2 இந்த நேரத்துல கார் ஓட்டிட்டு போனா டயர்ட் ஆக மாட்டீங்க? நோனோ, நைட் பூரா வண்டி ஓட்டி எனக்கு பழக்கம் இருக்குங்க, ஜென்ரலா நான் டயர்ட் ஆகிறதே இல்ல. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. என்னங்க பெருசா உதவி, நான் என் கடமை தானே செஞ்சேன். பாருங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா
நான் ஒரு திருக்குறங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. சார் அம்மா அம்மாச்சி தம்பி புறப்படுதே போயிட்டு வரமா? போயிட்டு வாங்க தம்பி. வாங்க தம்பி. பரவாயில்ல சார் நீங்க. இந்தாங்க சூடு அறுத்துக்குள்ள சாப்பிடுங்க. லட்சுமி அண்ணா போயிட்டானா? அவர் அப்பயே போயிட்டாரு. ஒண்ணு இல்ல சூடு அறிடும் சாப்பிடுங்க. வச்சிட்டு போ. என்னங்க இது? நானும் பாத்துட்டே இருக்கேன். நீங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுல இருந்து என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. இவ வீட்டுக்கு வந்த 3 மாசத்திலேயே நாம மரமாயிட்டோம். என்ன என் மேல கோவம் இல்ல? ஏன் இப்படி உயிரை வாங்குற? என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு.